அதி தீவிர இந்த புயலின் காரணமாக எடுக்கப்பட்டு வருகிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நாம் கடந்த காலங்களிலே உலகை அச்சுறுத்த கோவிட்-19 கொரோனா நோ வைரஸ் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளையும் இந்த நிவாரண முகாம்களிலே கடைபிடிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். நேற்றைய தினம் மாண்பு முதலமைச்சர் அவர்களோடு இந்த மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு வருகை தந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆய்வுக் கூட்டத்திலே பங்கேற்று தயார் நிலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுக்கள் பற்றி அறிவிப்புகளை கொடுத்தார்கள். தற்போது தலைமைச் செயலாளர் அவர்களை தொடர்ந்து நம்முடைய மின் வாரியத்தினுடைய தலைவர் அவர்களை தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் மக்களுக்கான வேண்டுகோள்களை மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திலே ஆய்வு செய்து நம்முடைய மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அமைச்சர் இன்றைக்கு கோவிட் கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் எடுப்பதில் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக வலிமையுள்ள பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களால் பாராட்டை பெற்றிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று இன்றைக்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளே ஒரு முன்மாதிரியான சரித்திர சாதனையை படைத்திருக்கிற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த பேரிடர் காலங்களிலும் கோவிட்-19 கொரோனா வைரஸ் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்ற வகையில் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கட்டுப்பாட்டு அறைகளை அமைத்து அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள். அவர் கொடுத்த அறிவுரைகளை இந்த ஆய்விலே நாம் மேற்கொண்டு தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் உங்களோடு மக்களுக்கு வேண்டுகோள்களை வைப்பார்கள். தள்ளி வந்துக்கலாம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்க. மாண்புமிகு நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே மாநில பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு மையத்தில் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் இயற்கை பேரிடர் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அன்பு சார் ஆர் பி உதயகுமார் அவர்கள் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இங்கே ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அல்லது ஒவ்வொரு அந்த புயலினுடைய வேகத்தை விட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மிக சரியான தகவல்களை உடனுக்குடன் ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாக மக்களுக்கு பாதுகாப்பான அறிவுரைகளை ஆலோசனைகளை வழிமுறைகளை நெறிமுறைகளை மிக சிறப்பாக இன்றைக்கு அவர் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவதை மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் என்பதை ஆர்வத்தோடு எல்லோரும் ஊடகத்தில் பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான அந்த வழிமுறைகளை மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் சொல்லி வருகிறார். அவரோடு சேர்ந்து நம்முடைய சுகாதாரத்துறை சார்பில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஒரு சில விஷயம் மட்டும் ஏற்கனவே நம்முடைய வருவாய்த்துறையோடு இணைந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நம்ம ஸ்டேட் கண்ட்ரோல் ரூமில் 108 கண்ட்ரோல் ரூமில் அங்கே வந்து 168 ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு முழுக்க தயார் நிலையில் இருக்கிறது. அதோடு சேர்த்து 465 ஆம்புலன்ஸோடு சேர்த்து இந்த முறை வந்து ரெஸ்கியூ டீம் அதாவது 108 ஆம்புலன்ஸ் வந்து மருத்துவ உதவிக்காக மட்டுமல்ல மருத்துவ உதவியோடு சேர்த்து ரெஸ்கியூ செய்யக்கூடிய அளவுக்கு ட்ரீ கட்டர் உள்ளிட்ட அந்த ரோப் உள்ளிட்ட எஃபெக்டிவ் நம்ம அந்த டூல்ஸோட அவங்க வந்து தயார் நிலையில் இருக்கிறாங்க. கடற்கரை ஓரத்தில் வந்து அந்த ஃபோர் வீல் டிரைவ் ஆம்புலன்ஸ் கடற்கரையில் அந்த மணலில் பயணிக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்களும் வந்து தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல் ஓவராலாக வந்தீங்கன்னா நடமாடும் மருத்துவ குழுக்கள் எல்லா இடத்துலையும் தயாராக இருக்கிறது. எங்கெல்லாம் வருவாய்த்துறை சார்பில் நம்ம ஷெல்டர் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுக்கிறதோ அந்த இடங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து நம்முடைய சுகாதாரத்துறை சார்பில் அங்கே வந்து ஸ்டாட்டிக் மெடிக்கல் டீம்ஸ் வந்து தயார் நிலையில் இருக்கிறாங்க. நடமாடும் மருத்துவ குழுக்கள் இருக்குது. நிவாரண முகாமில் நம்முடைய மருத்துவ குழுக்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. இது இந்த கோவிட் காலகட்டத்தில் அவங்க வரக்கூடிய அத்தனை பேருக்கும் கம்பல்சரியாக வந்து மாஸ்க் கொடுக்கணும் அப்படின்றத ஏற்கனவே தலைமைச் செயலாளரும் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. முகாம்களில் தங்க வைப்பவர்கள் இந்த பொது சுகாதார விதிகளையும் அவங்க கடைபிடிக்கணும், மாஸ்க் எல்லாம் அணியணும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து வெளியிட்டுறோம். அங்கே யாருக்காவது மைல்டு சிம்டம் இருந்தால் கூட இமீடியட்டாக அவங்களை வந்து 108 மூலமாக ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்கிறோம். முக்கியமாக வந்து பல்வேறு முதலமைச்சருடைய அறிவுரைகளோடு வருவாய்த்துறை அமைச்சர்களோடு கர்ப்பிணி பெண்களுக்கு இப்போ கூட நான் வந்து அரசு ராயப்பேட்டை மருத்துவமனை கோஷா மகப்பேறு மருத்துவமனையெல்லாம் ஆய்வு செஞ்சோம். அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த இடிடி இப்போ இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து அந்த பிரசவத்திற்கான நாள் வந்து குறித்து கொடுத்துருப்பாங்க மருத்துவர்கள். அதனால் அது கடைசி நேரம் வரைக்கும் நம்ம லேபர் பெயின் வர்ற வரைக்கும் அவங்க வந்து
வீட்டில் காத்திருக்காம ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னதாகவே மருத்துவமனையில் அவங்க வந்து தங்கி இருந்து அந்த இருந்துக்கலாம். அதுக்கு உண்டான தேவையான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை சார்பாக குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு இங்கேருந்து மருத்துவர்கள் மூலமாகவே அந்த கால்ஸ்லாம் நாங்கள் பண்ணி அவங்களை இன்வைட் பண்ணுற அளவுக்கு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கும் 108 ஆம்புலன்ஸுகள் வந்து தயார் நிலையில் இருக்குது. தகவல் அவ்வளோதான். இல்லை உடனே அதான் இல்லை இதில் விரைவு எல்லாமே ஜீரோ டிலே தான். அதாவது முகாம்களில் தங்க வைக்கக்கூடியவர்களுக்கு இப்போ கூட தலைமைச் செயலரோடு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி இப்போவே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இப்போ தலைமைச் செயலாளர் மெசேஜ் கொடுத்துக்கிறாங்க. சுகாதாரத்துறை சார்பாக எல்லாத்துக்கும் கொடுத்துக்குறோம். அங்கே முகாம்களில் நம்ம ஓவர் க்ரௌடிங் வந்துடக்கூடாது, இல்லை பாதுகாப்பாக இருக்கணும், பத்திரமாக இருக்கணும், அதே நேரத்தில் சமூக இடைவெளியோடு இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து முகாம்களில் தங்க வைப்பவர்களுக்கும் அது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது மைல்டு சிம்டம் ஐஎல்ஐன்னு சொல்லுவோம், சாதாரண ஒரு இருமல் காய்ச்சல் தும்மல் போன்ற சாதாரண சிம்டம்ஸ் இருந்தால் உடனே அவங்களை வந்து அவங்களை ஐசோலேட் பண்ணி அவங்கள வந்து மருத்துவமனை கொண்டு போய் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையும் சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இல்லை ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய நடமாடும் மருத்துவ குழுக்கள் வந்து 426 மருத்துவ குழுக்கள் இருக்கிறாங்க. அதே போல் 770 ஆர்பிஎஸ்கே என்று சொல்லக்கூடிய அந்த மொபைல் டீம் அதுவும் இருக்காங்க. 770 பேர் டீமில் இருக்காங்க. தேவைப்பட்டால் நான் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எந்த நேரத்திலும் தேவைப்படக்கூடிய மாவட்டங்களுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளையும் சுகாதாரத்துறை வச்சுருக்கு. மெயினாக வந்து எங்களுக்கு வந்து இப்போ 198 கால்ஸ் கூட சோஃபார் நமக்கு ஒன்றும் எமர்ஜென்சியான சிக்னிஃபிகண்ட் கால்ஸ்லாம் நமக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் கூட ரொட்டீனாக நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஜிபிஎஸ் மூலமாக அங்கே கண்காணிச்சுட்டுருக்கிறோம். லைவ் ரூட்ஸ்லாம் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறோம். ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி இந்த 198 நம்பரை எந்த நேரத்தில் வேணாலும் பயன்படுத்தலாம். அது வந்து இடிபாடுகள் அந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஒருவேளை அந்த நாட் ரீச்சபிள் ஒரு பெரிய சூழல் ஏற்பட்டு ஒரு ஸ்கம் சுச்சுவேஷன் இருந்தால் கூட ஆம்புலன்ஸ் வந்து எல்லா இடங்களையும் ஜிஹெச்சில் பிரைமரி ஹெல்த் சென்டரில் அதேபோல் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபயர் ஸ்டேஷனில் தான் ஸ்டாண்ட்பையாக இருக்கும். வேறு எந்த இடத்துலையும் இருக்காது அப்படின்றத சொல்லிக்கிறோம். அதுக்கு டிஓடி லைன் கொடுத்துக்கிறோம். பேரலல் லேண்ட் லைன்ஸ்லாம் கொடுத்துக்கிறோம். அதனால் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டேஷன் எல்லா மாவட்டங்களுக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியரோடு கொண்டு பண்ணுறோம். இன்டர்லிங்க் பண்ணிக்கிறோம். ஃபயர் ஸ்டேப்பர் ரெவன்யூட கண்ட்ரோல் ரூம் அதே போல் ஃபயர் ஸ்டேஷன் அதே போல் போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் வாக்கி டாக்கியும் கொடுத்துக்கிறோம். 198 கொடுத்துருக்கோம் சார். இதே கொஞ்சம் எல்லா கேம்ப்ல மெடிக்கல் ஃபினிட்டிக்கு ஏற்கனவே நம்முடைய வருவாய்த்துறை செயலாளர் மூலமாக ப்ராப்பர் மெசேஜ் வந்து போயிருக்கு. வருவாய்த்துறை செயலாளர் மூலமாக வருவாய்த்துறை அமைச்சரில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி ஏற்கனவே அங்கே வந்து ப்ராப்பர் மருத்துவ வசதி ஐ மீன் சரி தேவையான அவசியமான மருத்துவ வசதிகள் அதே போல் சானிடைசர் மாஸ்க் அதெல்லாம் அந்த உரிய ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வருவாய்த்துறை செயலாளர் போயிருக்கு. அதை மக்கள் நல்வாழ்வுத்துறை இணைந்து அவங்களோட இணைந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். ஆமாம், இது 7 மாவட்ட வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் அவங்க வந்து நோட்டிஃபை பண்ண டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. புதுக்கோட்டிலேருந்து கடலூர்லேருந்து திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் வரைக்கும் அவங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை நோட்டிஃபை பண்ணிக்கிறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே கூடுதல் ஃபோர்ஸ் வச்சுக்கிறோம். இப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நம்ம ஆம்புலன்ஸ்லாம் இப்போ சீஷோர்லலாம் நிப்பாட்டிருக்கிறோம். சீஷோர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் வீல் டிரைவ் ஆம்புலன்ஸே இருக்குது. மலைப்பகுதியில் செல்லக்கூடிய அந்த ஃபோர் வீல் டிரைவ் ஆம்புலன்ஸு சீஷோரில் வரைக்கும் நிற்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அலர்ட்டாக இருக்காங்க. அதனால் எந்த சூழலையும் அரசு சமாளிக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். ராஜா ராஜா தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கின்ற அதிதீவிர நிவர் புயலானது அதனுடைய வெளிப்பகுதி தற்போது கரையை கடக்க தொடங்கியிருக்கின்ற இந்த வேளையிலே பல்வேறு மாவட்டங்களிலே தொடர் மழை கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. தற்போது 7 மணி நிலவரப்படி சென்னையிலிருந்து 185 கிலோமீட்டரும் புதுச்சேரியிலிருந்து 115 கிலோமீட்டரும் கடலூரிலிருந்து 110 கிலோமீட்டரிலும் இந்த அதிதீவிர புயல் நிலை கொண்டிருக்கிறது. அதனுடைய வேகம் தற்போது 12 கிலோமீட்டரிலிருந்து 13 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது அதனுடைய நகர்வு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயல் காற்று வீசுகிற போது அனைத்து தொலைத்தொடர்புடைய கோபுரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய தீவிர நடவடிக்கையின் அடிப்படையில் மொத்த அலைபேசி கோபுரங்கள் ஏறத்தாழ
22,017 அலைபேசி கோபுரங்கள் இருக்கிறது. அதில் தற்போது 286 கோபுரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது 1.29% பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மொத்த மொபைலில் பிடிஎஸ் ஓவரால் பிடிஎஸ் நிலையங்களில் 48,145, அதில் 594 மழையினால் பாதிக்கப்பட்டு 1.23% பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அனைத்து கண்ணாடி இலை கம்பி வடங்கள் பழுதாமல் இயங்கி வருகின்றன. ஆகவே தொலைத்தொடர்பு தடை எங்கும் ஏற்படாமல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மின்சாரத்தை பொறுத்தளவில் மாநில மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது ஊடகத்தை சந்தித்து வருகின்றார்கள். இந்த வாட்டர் ஸ்டாக்னேஷன் நீர் தேங்கியதனாலும் அதனால் 138 ஃபீடர் வந்து தடை செய்யப்பட்டது. தற்போது அது சரி செய்யப்பட்டு 91 ஃபீடர்கள் மட்டும் சரி செய்யப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறது. மொத்தம் 1,600 ஃபீடர்களிலே தற்போது 91 மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது மின்சாரத்தினுடைய நிலை. ஆகவே புயல் சின்னம் நம்முடைய நிலப்பரப்பை அடைந்த காரணத்தினாலே காற்று பலமாக வீசக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதேபோல் நம்முடைய இராணுவத்தினுடைய கப்பற்படை INS 2 கப்பல்கள் விசாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு தற்போது இந்த காற்றின் வேகத்திற்கு ஏற்ற வகையிலே தமிழக கடற்பகுதியிலே அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எங்கு அவசியம் ஏற்படுகிறதோ உடனடியாக செல்வதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய கமாண்டர் உத்தரவு கொடுத்து கொண்டு அவர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். மொத்த அலைபேசி கோபுரங்கள் 22,017, அதில் 286 மழையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது, 1.29%. அதேபோல் 48,145 பிடிஎஸ் நிலையங்கள், அது 594 பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் எங்கும் பாதிக்கப்படாத காரணத்தினாலே தகவல் தொடர்பு இந்த நிமிடம் வரை துண்டிக்கப்படாமல் அனைத்து பகுதிகளுக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காற்றின் வேகம் கரையை கடக்கின்ற பகுதிகளிலே 125 கிலோமீட்டர் வரை இருக்கலாம் என்றும் பிற இடங்களிலே 120 முதல் 130 அளவு வேகம் இருக்கலாம் என்றும். ஆகவே தற்போது தமிழகம் முழுவதும் அனைத்து மக்களும் அவரவர்களுடைய வீடுகளிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், அவர்கள் இருக்கின்ற இடம் பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும், நிவாரண முகாம்களிலே COVID-19 கொரோனா வைரஸினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்கள் அறிவுரை கொடுப்பதற்காக நம்முடைய மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அறிவுரைகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர் மழை கனமழை பெய்து கொண்டிருந்தாலும் கூட தற்போது கடலூர் மாவட்டத்தில் அது நிலப்பரப்பை அந்த பகுதி கரையை கடந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே மின் துண்டிப்பு அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மரங்கள் ஆங்காங்கே விழுந்து கொண்டிருக்கிற செய்திகள் நமக்கு வருகிறது. மரங்கள் முறிந்து கீழே விழுந்தாலும் விளம்பர பதாகைகள் கீழே விழுந்தாலும் வேகமாக வீசுகிற பயங்கரமாக வீசுகிற அந்த புயல் காற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக உடனடியாக அனைத்து மீட்பு நடவடிக்கைகளுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ 7 மணி நிலவரம் வந்து 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 13 கிலோமீட்டர் வேகமாக அது அதிகரித்திருக்கிறது. புல்லட்டன் நமக்கு நம்முடைய IMD-யிலிருந்து 7 மணி நிலவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்க அடுத்து 8 மணி நிலவரம். EBI பொறுத்தளவில் வாட்டர் ஸ்டாக்னேஷன் சென்னையில் மட்டும் நீர் தேங்கியதன் காரணமாக காலையிலே 138 ஃபீடர்கள் தடை செய்யப்பட்டிருந்தது.
அந்த தேங்கிய தண்ணீரை உடனடியாக வெளியேற்றியதன் காரணமாக தற்போது 91 ஃபீடர்கள் மட்டும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 1600 ஃபீடர்கள் இருப்பதில் தற்போது 91 மட்டும்தான், அதுவும் உடனடியாக சீர் செய்யப்படுவதற்கு மின்வாரியத்தினுடைய சேர்மன் இங்கே ஆய்வுக்கு வந்து அவர்கள் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். தலைமை செயலாளர் அவர்களும் பல்வேறு அறிவுரைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதை எங்களுடைய கூடுதல் தலைமை செயலாளர், வருவாய்த்துறை அரசு செயலாளர் அப்துல் மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களும், கூடுதல் தலைமை செயலாளர், ரிலீஃப் கமிஷனர், வருவாய் நிர்வாக ஆணையர் பணிந்தர் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களும், நம்முடைய சிறப்பு அலுவலர் நம்முடைய குமரகுரு ஐஏஎஸ் அவர்களும், நம்முடைய இங்கே டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவர்களும், கமாண்டர் என்டிஆர்எஃப் அவர்களும், ஜேடி பன்னீர்செல்வம் அவர்களும் 24 மணி நேர கண்காணிப்பில் இருக்கின்றோம். மாநகராட்சி பகுதியில் ஆங்காங்கே விழுகின்ற மரங்கள் தேங்குகிற நீரை வெளியேற்றுவதற்கு டெப்டி கலெக்டர் அவர்கள் தொடர்ந்து அந்தந்த பகுதிகளிலே நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நானும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் மாநில முதலமைச்சர் வைத்த அந்த கோரிக்கையை, வேண்டுகோளை, அன்பான வேண்டுகோளை, இந்த இரவு நாம் மிகவும் கவனமாக கடக்க வேண்டிய இரவாக இருக்கிறது. எப்படி ஆன்மீகத்திலே பக்தி உள்ளவர்கள் இது சிவன் ராத்திரி என்று சொன்னால் விழிப்போடு இருந்து கவனத்தோடு இருந்து நாம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவோம். ஆகவே நாம் இந்த இரவை மிக கவனமாக, ஏனென்றால் மலை இந்த டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்த்திருக்கிற இந்த சூழ்நிலையில், கனமழையை எதிர்பார்த்திருக்கிற இந்த சூழ்நிலையில், அதீத காற்றை சூறைக்காற்றை எதிர்பார்த்திருக்கிற இந்த நிலையில், ஏனென்றால் இரவு எப்படியானாலும் 2 மணி அளவிலே கூட ஆகும், அதற்கு பிறகும் 5 மணி நேரம் நாம் மிகவும் கவனத்தோடு கையாள வேண்டும். நாங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுக்கின்ற வரை கவனமாக இருக்க வேண்டும். இதில் நமக்கு ஒரு ஆறுதல் தருகிற விஷயம் என்னவென்றால், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று இந்த 7 மணி நிலவரப்படி 16 மாவட்டங்களில் வெள்ளம் பாதிப்புக்குள்ளாகும் பகுதியில் வசித்து வந்த மக்கள் ஏறத்தாழ 133,215 நபர்கள் 1516 முகாம்களிலே வந்து தங்கியிருக்கிறார். இது ஒரு புதிய வரலாறு. ஏனென்றால் புயல் வந்ததற்கு பிறகு, அதீத மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டியதற்கு பிறகு, வீடுகள் சேதாரமானதற்கு பிறகு, சுவர்கள் இடிந்து விழுந்ததற்கு பிறகுதான் மக்கள் நிவாரண முகாம்களுக்கு வருவதை பழக்கமாக மரபாக வைத்திருந்ததை மாற்றி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த தொடர் அறிவுரைகளின் காரணமாக வெள்ளம் வருவதற்கு முன்பாகவே, புயல் வருவதற்கு முன்பாகவே, கரையை தொடுவதற்கு முன்பாகவே 133,215 நபர்களை 1516 முகாம்களிலே தங்க வைத்தது அம்மாவினுடைய அரசு. ஆகவே மக்கள் அனைவரும், 7 கோடி தமிழக மக்களும் பாதுகாப்பாக இருப்பதற்காக, அவர்கள் பாதுகாப்பாக இந்த இரவை எதிர்கொண்டு கடந்து செல்வதற்காக இரவு முழுவதும் விழித்திருந்து அம்மாவினுடைய அரசு, 2 கூடுதல் தலைமை செயலாளர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள், அனைத்து மாவட்ட அமைச்சர்கள் விழிப்போடு இருந்து மக்களை பாதுகாக்கின்ற இந்த மகத்தான பணி நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். உயிர் சேதம் இல்லாமல், பயிர் சேதம் இல்லாமல், அங்காங்கே பொருட்கள் சேதம் இல்லாமல், கால்நடைகள் சேதம் இல்லாமல் நாம் இதை கடக்க முடியும். ஆகவே மக்களுக்கு ஒரு, பொதுமக்களுக்கு ஒரு அப்பீல், இது வழக்கமான அப்பீலாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இது முக்கியமான வேண்டுகோள். புயல் சூறாவளி கரையை நெருங்கும் போது, தற்போது அது நெருங்கிவிட்டது, காற்றின் வேகம் அதிகரிக்கும், அந்த சமயம் மரக்கிளைகள் மற்றும் பிற பொருட்களினால் எழுப்பப்படும் சத்தங்கள் மிக பயங்கரமாக இருக்கும். திடீரென்று காற்றின் வேகம் மற்றும் எழுப்பப்படுகின்ற சத்தம் திடீரென்று குறைந்துவிடும். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள், புயல் சூறாவளியானது கரையை கடந்து விட்டதாக தவறாக எண்ணி யாரும் வெளியிலே வருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். புயலின் மையப்பகுதி நகர்ந்த சில நேரத்திற்கு பிறகு காற்றின் வேகம் திடீரென்று அதிகரிக்கக்கூடும். அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஆகவே பொதுமக்கள் புயல், வெள்ளம், சூறாவளி கரையை கடந்துவிட்டது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வானிலை ஆய்வு மையம்,
பேரிடர் மேலாண்மை ஆணையம் கொடுத்ததற்கு பிறகு, உங்களை போன்ற அதிகாரப்பூர்வமான ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு சென்றதற்கு பிறகு, மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ததற்கு பிறகுதான் வெளியே வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வெளியே வருவதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். எத்தகைய அத்தியாவசிய பொருட்களாக, எத்தகைய அத்தியாவசிய தேவைகளாக இருந்தாலும் கூட நாம் வெளியே வருவதை தவிர்த்தால் 100% உயிரிழப்பு இல்லாமல், பொருள் சேதம் இல்லாமல் நாம் இந்த புயலை எதிர்கொள்ள முடியும், பாதுகாப்பாக கடந்து செல்ல முடியும். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் வானிலை ஆய்வு மையம் நமக்கு அறிவிப்பு கொடுக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இந்த இரவு முழுவதும் மக்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் தேவையான அந்த வழிகாட்டுதலையும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க தொடர்ந்து வழங்கும். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நம்மோடு இணைந்து COVID-19 கொரோனா வைரஸ் நோய் தொற்றுக்கான அந்த விழிப்புணர்வு, அந்த தேவையான நடவடிக்கைகளை நாம் ஏற்கனவே SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லா நிவாரண முகாம்களிலும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர், நம்முடைய வருவாய்த்துறையுடைய செயலர் கொடுத்திருக்கிறார்கள். அதை உறுதி செய்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், பாராட்டியிருக்கிறார்கள். அவை அந்த நடவடிக்கையும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். சோசியல் டிஸ்டன்ஸு, தனி மனித இடைவெளி, முகக்கவசம் வழங்குவது, அதேபோல் சானிடேஷன் செய்து கொள்வது, தேவைப்படுற இடங்களிலே மருத்துவ குழுக்களும் மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்வது, மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய சிறப்பு ஏற்பாட்டின்படி கடலோர மாவட்டங்களிலே மொபைல் டீம் தயாராக இருக்கிறது, நமக்கு கூடுதல் நம்பிக்கையை கொடுக்கின்றது. நன்றி, வணக்கம்.